ஏ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினி வைப். சீனிக்கு நாம அதே சீரிஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 4 பார்ட்ஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க. நான் அவங்களுக்கு கை பட்டனை கொடுக்குறேன், அப்போ தான் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன், நீ பாஸை லவ் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ மொத்த ஆஃபீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு போலயே. இப்பயாச்சும் உண்மையை சொல்லு, அவரை நீ லவ் பண்றியா இல்ல இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி கேட்க, எனக்கு தெரியலையே அவரை லவ் பண்ற மாதிரிதான் இருக்கு ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பம்பிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு, நடிக்காத நடிக்காத, இப்படி நீ பேசுறதுல எனக்கு நல்லா தெரியுது, நீ அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எப்படியோ உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல, நான் மட்டும் ஒத்துக்கிட்டா போதுமா, என்னோட தாத்தாவுக்கும் என்னோட பாஸை பிடிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நீ அவ்வளோ தொலைவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா, அப்போ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்ப கல்யாணத்துக்கெல்லாம் நீ தான்ப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும், நான்லாம் ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என்னோட பூனைக்கும் நீ தான் எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த இடத்து விட்டு கிளம்பி போறேன். யாரோட வீட்டுல காட்டுறாங்கன்னா, நம்ம பாஸோட வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம பாஸ் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா, டே அவரோட தாத்தாவுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னா நான் என்னடா பண்றது அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம ஷாக்கு, பாஸ் நீங்க உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, இப்ப அவளை நீங்க உண்மையாவே லோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு, எல்லாமே பெட்டு சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுதான் நான் அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க இவ்வளவு தொலைவு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்ப அடுத்த மாசம் நம்ம ஊருக்கு போக மாட்டோமா, நம்மளோட சொந்த பிளேஸ்க்கு போனாதான் நமக்கு நல்லது, என்னதான் நம்ம மனுஷங்க உலகத்துல ரொம்ப வருஷம் இருந்தாலும் இப்படியே நம்மளால இருந்துட முடியாது இல்லையா, கண்டிப்பா நம்மளோட உலகத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். இதை கேட்கும் போது நம்ம பாஸ் இருந்துகிட்டு, நீ வேணும்னா இந்த வாட்டி நம்மளோட உலகத்துக்கு தனியா போ அப்படின்னு சொல்ல, நம்ம செக்ரட்டரி ஒத்துக்கவே மாட்டேன்டா. காரணம் என்னன்னா, 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், என்னைக்குமே உங்க கூட உங்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப என்னடானா என்ன மட்டும் வீட்டுக்கு போக சொல்றீங்க, என்னாலாம் போக முடியாது, போனா நான் உங்களோட தான் போவேன் அப்படின்னு சொல்ல நம்ம பாஸும் யோசிக்கிறாரு. இப்ப செக்ரட்டரி இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், என்னதான் நீங்க அவளை லவ் பண்ணாலும் அவளுக்கு வயசு ஆகிட்டேதான் போகும், ஆனா நமக்கு அப்படியா, நமக்கு தான் வயசே ஆகாதே. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம பாஸ் ஒரு ரூமுக்கு போறாரு. போய் அவர் வச்சிட்டு இருக்க சொல்யூஷன் பொட்டி திறந்து பாக்குறாரு. அதுல நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம அசிஸ்டன்ட் இருந்துகிட்டு, பாஸ் வாழ்க்கை ஃபுல்லா அவளுக்கு போய் சொல்லிட்டு அவ கூட நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வேலை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பாஸ் இருந்துகிட்டு, எனக்கும் அதுதான் ரொம்ப பயமா இருக்கு, ஒரு வேலை என்ன பத்தின உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவ என்னை விட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாம ரொம்ப பயப்படுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையெல்லாம் காட்டுறாங்க. நம்ம பாஸும் நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இருந்துகிட்டு யாருக்கோ கால் பண்ணி, இன்னுமா நீங்க கார் அனுப்பாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, காருக்குள்ள ஒரு சின்ன ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல, இப்ப நாங்க 15 மினிட்ஸ்க்குள்ள மீட்டிங் போனோம், நீங்க என்னடானா கார் அனுப்புறதுக்கே இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனா கத்திக்கிட்டு இருக்கா. அதே டைம்ல அங்க ஒரு பொண்ணு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம பாஸ் பாத்துடுறான். பார்த்தவா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இந்த சைக்கிள் எங்க கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குற, உடனே அவளும் ஒரு வேலை பேசி அவங்களுக்கு வித்துடுறா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த சைக்கிள் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு இனம் புரியாத ஃபீலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு காஃபி ஷாப் போறாங்க, அங்க காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம பாஸ் என்ன பண்றாருன்னா, சுட சுட எடுத்துட்டு போய் காஃபியை வாயில வச்சு நாக்கு ரொம்ப வெந்து போயிடுது போல இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். பரவாயில்ல, பாஸ் ரொம்ப டெரர் பேசுன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப குழந்தைத்தனமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ற நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்படியே ஈவினிங் பிரிட்ஜ் பக்கமா இவங்க ரெண்டு பேருமே போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரெண்டு பேரும் கிஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போகுது, நம்ம ஹீரோயின் லைட்டா நம்ம ஹீரோவை சொரிஞ்சு விட, உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோனை சிரிச்சுட்டே சொரிஞ்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு ரீச் ஆயிடுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிளம்பலான்னு நினைக்கும் போது, நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பாம்பு மனுஷன் போயிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோவான பாஸ் இருந்துகிட்டு, இதோ பார் அவ கிட்ட இருந்து உன்னால எவ்வளவு தொலைவு தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தொலைவு தள்ளி இருக்கிறதா உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்றான். உடனே அந்த பாம்பு மனுஷனும் என்ன சொல்றானா, நீ என்ன
அவ உன்னோட சொத்துன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு நம்ம கேட்க, ஆமா அவ என்னோட சொத்து, அவ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பேசிட்டு இருக்காரு. அது கூட அந்த பாம்பு மனுஷன் இருந்துகிட்டு அவ உண்மையான மனுஷன் சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கியா, இன்னும் அவகிட்ட இருக்கிற சேஞ்சஸ் நீ நோட் பண்ணல போல இருக்கு, ஒரு வேலை அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உனக்கு என்ன புத்தி கித்தி வேலை செய்யாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேச, இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடலாம்னு நினைக்கும் போது அந்த டைம்ல அந்த பாம்பு மனுஷன் மாயமா மறைஞ்சு போயிடுறான். அவங்க அப்படி சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸா நம்ம பாஸ் அவனோட பவர் யூஸ் பண்ணும்போது அவனோட ஹார்ட் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது, என்னைக்கும் இல்லாம என்னோட நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு நம்ம பாஸ் நின்னுகிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு தும்ப ஆரம்பிக்கிற, ஆலி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆலியான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குற, ஆனா அங்க ஆலி இல்ல, அதுக்கு பதிலா ஒரு வயசான கேட் இருக்கு. அத பார்த்த உடனே உன்னை பாக்குறதுக்கு எங்கேயோ நான் ரொம்ப பழக்கப்பட்ட பூனை மாதிரி இருக்கு, உனக்கு என்ன ஆச்சு பூனை அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அது எதுவுமே பேச மாட்டேன்னு, மியாவ் மியாவும் கூட சொல்ல மாட்டேன்னு, ஒரு வேலை இதுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சோ, இரு நான் உன்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. உனக்கு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல பக்கத்துலதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல திடீர்னு அங்க நம்ம பாசா மாதிரி அந்த பூனை இருக்குது. அதாவது இப்ப அந்த பூனை நம்ம பாசா மாதிரி ரொம்ப டயர்டா உக்காந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோன் அப்படியே பாத்துட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு கண்ணே சுத்திடுது, அப்படியே விழுந்துடுறா. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் கண் முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம பாஸ் பக்கத்துல உக்காந்துட்டு இருக்கா, நீங்க தானே என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினீங்க, உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம பாஸ் அப்படியே டைவர்ட் பண்ணலான்னு நினைக்கிறான். நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சும்மா விடுறதா இல்ல, உண்மைய சொல்லுங்க நீங்க தானே என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தினவரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம பாசம் முடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படியே இந்த பாட்டையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த பாட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன்ஸ். பை.